ஹலோ ஃபேமிலி, நான் உங்கள் வீரா. குட்டிமா குட்டிமா உன்னை கிட்ட கொஞ்சட்டுமா, சத்தமா சத்தமா I love you சொல்லட்டுமா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹார்ட் வச்சு லிரிக்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு எடிட்டை சூப்பராக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அந்த ஹார்ட் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா லிரிக்ஸ் அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஹார்ட் எமோஜி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதை சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு வெளில வந்து அதோட சைஸை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து பெருசாக்கிக்கோங்க. சில பேருக்கு ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இமேஜ் வந்துட்டு காண போயிடும். அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதை சூஸ் பண்ணி எரி டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே அந்த சைஸ் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதை ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கலரை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன ப்ரோ பிளாக் ஆட் பண்ணோன்னா பேக்ரவுண்ட் போயிடுச்சு அப்படின்னா இதுதான் மேட்ரு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நம்ம ஒயிட் கலரில் ஒரு பார்டர் கிரியேட் பண்ணி அதை வந்து ரொட்டேட் பண்ண வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் எஃபெக்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்டில் போயிட்டு கலர் அண்ட் லைட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லாங் ஷேடோ அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட கலரை பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆல்ஃபான் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 100% இன்க்ரீஸ் பண்ணோன்னா பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வந்து கிடச்சிரும். அதோட சைஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 10-15 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா மெயினான பிளேஸ்க்கு நம்ம வரலாம். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த 1 செகண்ட்குள்ளே தான் நமக்கு அந்த ஹார்ட் வந்துட்டு ரொட்டேட் ஆகி முடியணும். அதே மாதிரி இதை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த 18 செகண்ட்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் வந்து ரொட்டேட் ஆகி நிற்கணும். ஸோ கீழே இருக்க அந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்டை கிளிக் பண்ணி அந்த லாங் ஷாலோ இருக்கு இல்லையா அதில் ஆங்கிள் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டில் ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இருக்க அனிமேஷன் கீழே வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 349° +1 349 1x+ அப்படின்னு போட்டிருக்கோம். 1x+ அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து அடுத்து வர்றது மாதிரி அதில் 349 வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா ரெண்டாவதாக இருக்க அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 239 வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா மேலே நம்ம டூப்ளிகேட் பண்ணோம் இல்லையா அதில் இருக்க ஷேடோவை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம மூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஓகேவா, இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. இந்த இடத்தையே நம்ம பிளாங்காக விட்டுருக்கோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த இப்போ நமக்கு இங்கேருந்து ரொட்டேட் ஆகிட்டு வருது இல்லையா அது அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டாப் ஆகும்போது அது அப்படியே அந்த இடத்துல இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை மூவ் பண்ணோம் அப்படின்னா அது ஹைட் ஆகிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால டெக்ஸ்ட்டு பார்த்தீங்க நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை இப்படியே விட்டுடலாமா, இதை அப்படியே எடுத்து நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நோட் வீடியோ எடிட்டர் இருக்குது இல்லையா அதில் போயிட்டு நீங்கள் வந்து க்ளோ பண்ணிக்கணும். இல்லை என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படின்னா நான் உங்களுக்கு இதை வீடியோவே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட் www.tamilvratech.com அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த வீடியோட ஐடியா போட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் ப்ரீசெட் எல்லாமே அங்கே இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண அந்த ஒரு ப்ராஜெக்டே நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த வீடியோ இருக்குது இல்லையா நான் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அந்த க்ளோயிங் வீடியோ வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட டியூரேஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடோமீட்டரில் போயிட்டு உங்களுக்கு எந்த சைடு வேணாமோ அந்த சைடு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணும் எவ்வளோ கம்மியாக வேணும் அது எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனுக்குள்ளே வரலாம். நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஃபாண்ட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் தாராளமாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இது உள்ளே போயிட்டு எடிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின் ப்ளர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். நார்மலாக நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க, அந்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஸ்பின் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன், இதே மாதிரி டியூட்டோரியல் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே எண்டில்
மிடில் இருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து ஜீரோவில் செட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வந்து நான் செட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சின்ன கர்வ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, லைட்டாக இருக்கிறது மாதிரி. இப்போ இதை நம்ம மூவ் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக வந்து ரொட்டேட் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ஹைட் ஆகும். இதோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க, அதாவது அந்த ஸ்பிளின் பிளருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நார்மலாக மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மில், அதில் அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா -180 degrees வந்து இது நீங்கள் செட் பண்ணிக்கணும். நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ரொட்டேட் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் 180 degrees ஒரு -180 degrees இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே மூவ் பண்ணிவிட்டு எண்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி செட் பண்ணி ஜீரோவில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்படி செட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அப்படியே ரொட்டேட் ஆகி நார்மலாக அந்த பொசிஷன் வந்து செட் ஆகும். இதில் நம்ம அங்கே க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கர்வ், ஓகேவா, இந்த மாதிரி ஒரு கர்வ் இதை வந்துட்டு ஃபுல்லாக மேலே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ஆகிறது மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த கர்வ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இதில் நம்ம பண்ண வேண்டியது. ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு இதில் மோஷன் பிளர் ஆட் பண்ணிக்கோங்க. மோஷன் பிளர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த பிளர் எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1.7 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் 1.5 to 2 வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்ற அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 10 seconds நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20 seconds செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஹைட் ஆகி அப்படியே ஓப்பன் ஆகிறது மாதிரி ஓப்பன் ஆகி ரொட்டேட் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறமா அந்த பொறுமையாக அப்படியே வந்து ஹைட் ஆகிடணும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு. பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஹார்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகி ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரெண்டு ஹார்ட் அங்கே ஆல்ரெடி கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் அதை எனபிள் பண்ணுற பாருங்கள். இந்த ஹார்ட்டை எனபிள் பண்ணிட்டு இதை நம்ம மூவ் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டில் அந்த லைட் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் இதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு க்ளோ பண்ணுற ஆப்ஷன்லாம் தெரியாது அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா க்ளோயிங் டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இன்னும் வேறு மாதிரி வீடியோஸ் என்னெல்லாம் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உள்ள ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.